வணக்கம் நண்பர்களே, இன்று திரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை பார்க்கலாம். நாம் இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது பொதுவாக நான் உட்பட நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது வேணும், இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய தேவைகளை சொல்லுவோம். நிறைய பேர் இந்த உலகமும் நல்லா இருக்கணும், மற்ற உயிரினங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சேர்த்தும் வேண்டிக்குவாங்க. பாரதியார் சிவசக்தியை பார்த்து பாடுறாரு அவருடைய வேண்டுதலையும். சிவசக்தியை தன்னுடைய தோழியா நண்பனா நினைச்சு உரிமையோட சில கேள்விகளையும் கேட்கிறாரு. அந்த பாடலை பார்க்கலாம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. ஏற்கனவே வீணையை பத்தி நான் மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படிங்கிற ஒரு காணொலியில சொல்லியிருப்பேன். வீணை வந்து எப்படி ஒரு அற்புதமான வாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு திறமையான வீணை செய்கிறவர் தன்னுடைய முழு உழைப்பையும் திறமையும் போட்டு அற்புதமாக இசையை வெளியிடக்கூடிய, இதை விட திறமையான வீணை எவனுமே செய்ய முடியாதுரா அப்படி ஒரு அற்புதமான வீணையை செஞ்சு தன் முழு உழைப்பையும் போட்டு அதை எடுத்துட்டு வந்து யாருமே அதை மீட்டாம சும்மா ஒரு பூஜை ரூம்லேயோ இல்லை வெறும் ரூம்லேயோ போட்டு ஒரு பட்டு துணியை போட்டு மூடி வைக்கிறது வீணைக்கான கௌரவம் கிடையாது. என்னதான் பட்டு துணியை போட்டு அங்கே அட்டு தண்ட தாம்பாளத்தில் வச்சு பட்டு துணியை போட்டு மூடி வச்சிருந்தாலும் அந்த வீணை மீட்டப்பட்டாதான், அதிலிருந்து இசை வெளிவந்தாதான், அந்த ஒளி அலை அதிர்வுகள் பரவுனாதான் அந்த வீணைக்கு மதிப்பு, இசைக்கு மதிப்பு. அந்த மாதிரி என்னைய அந்த மாதிரி நல்ல வீணை மாதிரி திறமையா நல்ல அறிவு கொடுத்து படைச்சிட்டீங்க, ஆனா அதை புழுதியில் எரிஞ்ச மாதிரி தான் இருக்குது என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறார். அடுத்த கேள்வி, ஒரு தோழி மாதிரி ஒரு நண்பன் மாதிரி பார்க்கறாரு அப்படின்னு சொல்லியிருந்தல்ல, இந்த வரிகளில் பாருங்க. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் அடக்கி விட்டாய். சொல்லடி, அதுக்காக கடவுளை இவர் திட்டாரு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படிங்கிற அறிவு இல்லை. நிறைய இடத்துல கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும் போது நாமளே திட்டுவோம், ஏன் இப்படி எங்களுக்கு சோகத்தை கொடுத்து வாட்டுற, ஏன் இப்படின்னு கேட்கும்போது கடவுளை நம்ம மதிக்கலேன்னு அர்த்தமா, நம்ம அவர்கிட்ட அவ்வளோ உரிமை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசத்தில் ஒரு தோழியா நினைச்சு, சொல்லடி சிவசக்தி எனக்கு ஏன் சுடர் மிகும் அறிவை கொடுத்தாய், ஏன் அறிவை வந்து சுடருக்கு ஒப்பா சொல்றாரு அப்படின்னா, விளக்கு எரியிற அந்த சுடரை நீங்க பார்த்துருப்பீங்க, விளக்கு ஏத்துனா அழகா எரியும் கொட்டி வச்ச மாதிரி இருக்கும், அந்த சுடர்ல கொஞ்சம் கூட அழுக்கே இருக்காத அப்பழுக்கட்டுறதுன்னா தீதான், அந்த மாதிரி அப்பழுக்கற்ற எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாத உடர் ஒளி போல தூய்மையான அறிவை எனக்கு கொடுத்துருக்க, நல்ல வீணையை போல சுடர் ஒளி போல அறிவை கொடுத்து என்ன படைச்சிருக்க அப்படிங்கிறார். அடுத்த வரியில நல்ல அறிவும் தூய்மையான சுடர் போன்ற எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாத அறிவும் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும் அடுத்து, எனக்கு இன்னும் கொஞ்சம் தா மேலும் சில வரங்களை கேட்கிறாரு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, இந்த பிரம்மாண்டமான பெருமளவான அறிவு என்னுடைய வீட்டிற்கு மட்டும் பயன்படக்கூடாது, எனக்கு வல்லமை வேணும், இன்னும் கொஞ்சம் சக்தியை தா, வரங்களை தா, என்னுடைய அறிவால பாத்திரத்தால என்னுடைய புரட்சி கருத்துக்கள் நாடு முழுவதும் பரவணும், இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த இந்தியா முழுவதும் பாரத தேசம் முழுவதும் பரவணும், எனக்கு வல்லமை தான், இந்த மாநிலம் பயனுற வாழணும், என்னுடைய கருத்துக்கள் பரவணும், நான் நிறைய பேரை நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும், இந்த பாரத தேசம் முழுக்க என்னுடைய கருத்துக்கள் பரவணும், அதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் வல்லமையத்தா. சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, பாரத தேசம் முழுக்க நான் பயணிக்கணுங்கிற, இந்தியா முழுக்க நான் பயணிக்கணும்னு சொல்றேன், இந்த
நிலத்துக்கு பாரமாக நான் வாழ மாட்டேன். பிறந்தோமா, சாப்பிட்டோமா, ஏதோ ஒரு கல்வியை கற்றுக்கிட்டோமா, யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, டெய்லி வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இந்த மாதிரி வீணாக போன வாழ்க்கையை வாழ நான் விரும்பலை. அதுக்காக நான் படைக்கப்பட்டவனாகவும் நான் நினைக்கல. இந்த நிலத்துக்கு சுமையாக வாழ நான் விரும்பலை. நிறைய பேர் அப்படி இருக்கான், நான் அப்படி வாழ விரும்பலை சிவசக்தி அப்படிங்கிறாரு. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அவருடைய மனசும் உடலும் எப்படிப்பட்ட வேகத்தோட சுறுசுறுப்போட இருக்கணும் அப்படிங்கிறாரா? ஏற்கனவே அவர் நல்ல சுறுசுறுப்பான ஆள் தான், சின்ன வயசுல இருந்தே துருதுருந்தா இருப்பாரு. இன்னும் சுறுசுறுப்பு வேணுங்கிறாரு. பந்தை எடுத்து செவுத்துல அடிச்சோம்னா என்ன வேகத்தை நமக்கு திரும்பி வருது? புராணங்கள்ல வாயு வேகம், மனோவேகம் அப்படின்னு ஆஞ்சநேயரை கூட வாயு புத்திரன்னுவாங்க. அவர் மிக வேகமாக பறக்கக்கூடியவர் அப்படின்வாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சயின்ஸ் நிறையா படிக்கிறீங்க இல்லையா, ஒளியின் வேகம், லைட் ஸ்பீடு எடுத்துக்கோங்க, அந்த வேகத்தை கூட அவர் கேட்குறாரு. அது கூட எனக்கு பத்தாது அப்படிங்கிறார் அவர். அந்த மாதிரி வேகத்தில் என்னுடைய மனசும் உடம்பும் செயல்படணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். எந்த காரியத்திலையும் நான் துருதுருன்னு சுறுசுறுப்பாக, அதே நேரத்தில் நேர்த்தியாக செயல்படணும். எதுக்காகவும் நான் சோர்ந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. நசையரும் மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். இந்த உலகத்துல நிறைய தீய செயல்கள் சுத்தி இருக்குது. மது அருந்துறாங்க, அது இது, புகையிலை, பின் மோகம், பொன் பொருள் ஆசை, நிலத்தாசை, நிறைய இருக்குது. நான் நிறைய சமஸ்தானங்களை, ஜமீன்தார்களை, அரசர்களை பார்த்துட்டேன். இல்ல, இந்த மோகத்துலதான் நிறைய பேர் மூழ்கி கிடக்குறாங்க. இந்த சிற்றின்ப மாயைகள்ல ஏன் மனசு போயிடக்கூடாது? இதுல மூழ்கி என் வாழ்க்கை நான் வீணாயிடக்கூடாது, அதுல நசிஞ்சு போயிடக்கூடாது, ஏன் மனசு தெளிவா இருக்கணும். என்னுடைய இந்த அறிவு சுடர் எந்த நேரமும் நல்ல செயல்களுக்காக, நல்ல பயன்களுக்காக மட்டும் பயன்படணும். நித்தம் நவமென சுடதரும் ஒளி கேட்டேன், நித்தம் நவமென சுடதரும் உயிர் கேட்டேன். இந்த ஆன்மா, தூய்மையான ஆன்மா, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ஆன்மா எந்த நேரமும் சுடர் போல தூய்மையா இருக்கணும். அதுல எந்த விதமான தீய எண்ணங்களும் கலந்துடக்கூடாது அப்படிங்கிறார். தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகங்கேட்டேன். என்னுடைய இந்த உடம்ப நெருப்பு வச்சு சுட்டாலும் சரி. அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சாப்பாடு கிடைக்கல, ரொம்ப பசியில வாடுவாரு, யாரும் ஆதரவு இருக்காம இந்து மதத்துல இருந்தவர் கிறிஸ்துவரா மதம் மாறி இருப்பாரு. பாரதி படத்துல பாத்தீங்கன்னா கூட தெரியும், நெல்வல் ரவி அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. கிறிஸ்துவரா மதம் மாறி ஒரு சர்ச்சில் சேர்ந்து ஊழியம் பண்ணி சாப்பாடு சாப்பிடுவாரு. அந்த மாதிரி நிலைமை வந்தா கூட நான் சாப்பாட்டுக்காக மதம் மாறக்கூடாது, செத்தாலும் பரவாயில்ல, என் உடம்புல தீய வச்சு சுட்டு மதம் மாறணும் சொன்னாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் சிவசக்தியான உன்னை மறக்கக்கூடாது. என்னைக்குமே சிவசக்தியை நினைச்சிட்டு இருக்கிற அந்த மனசை நீ எனக்கு கொடுக்கணும். என்னுடைய உறுதியை யாராலையும் கலைக்க முடியாதபடி உள்ள உறுதியான மனசை நீ அப்படின்னு கேட்கிறாரு சிவசக்தி. கடைசி வரி, அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ? நல்ல நேர்த்தியான திறமையுள்ள ஒரு வீணை செய்பவர், இதை விட்ட சிறப்பான வீணை இல்லடா உலகத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சிறப்பான வீணையை செஞ்சு பட்டு துணி போட்டு மூடி ஒரு ஓரத்துல வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி சிறப்பான வீணையா தான் என்ன படைச்சிருக்கீங்க. விளக்கிலிருந்து வெளிவர்ற தூய்மையான சுடர் போல, அழுக்கே இல்லாத சுடர் போல, தங்கிட்ட அழுக்கு வந்தாலும் அதை எரிச்சு கொசுக்கிற அளவுக்கு எங்கிட்ட அக்னி தீ போல சுடரை கொடுத்துருக்கீங்க. நான் அதை வச்சுக்கிட்டு இந்திய தேசம் முழுதும், பாரத தேசம் முழுதும் பரவணும், கருத்துக்களை பரப்பணும், மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லணும், தீண்டாமையை ஒழிக்கணும், பின்னடிமையை ஒழிக்கணும், நிறைய கனவு கண்டார் அவரு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி பாடல் பாடின முதல் கவிஞர் மகாகவி. எந்த நேரத்திலும் இறை பக்தியை விட்டக்கூடாது. என் உடம்ப நெருப்பு வச்சு எரிச்சாலும் உயிரோட நான் அந்த நேரமும் சிவசக்தியானவனை பாடிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு வேகம், சுறுசுறுப்பு, பரந்த ஞானமும் தெளிவும் உள்ள என்னுடைய இந்த எண்ணங்கள்
எந்த தீய எண்ணத்துக்கும் ஆட்பட்டு நசிஞ்சு வீணா போயிடக்கூடாது. திடமான அறிவு வேணும். அசை ஒரு மதி கேட்டேன், நான் ஒரு செயலை செய்யறேன்னா அதுல முழுமையா என்னுடைய எண்ணம் இருக்கணும். இதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இதையெல்லாம் எனக்கு கொடுக்கறதுல, இந்த வரத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு சிவசக்தி. எனக்கு வரங்குடு சாமி அப்படின்னு நம்ம கதறி அழுவோம். இவர் அவர்கிட்ட உள்ள கை போட்டு கேட்கிறாரு சிவசக்திகிட்ட, இந்த விஷயம்லாம் எனக்கு வேணும், இதை எனக்கு கொடுக்கறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா சொல்லு, அதை நான் பாத்துக்கிறேன், எனக்கு கொடு. எப்பேற்பட்ட மகா கவிஞன் பாருங்க. ஆனா இவர் வாழ்ந்த காலத்துல இவருடைய கவிதையை படிக்க ஆளு, பெருமளவுல படிக்க ஆளு. இவருடைய கவிதை தொகுப்ப செல்லம்மா அவர்கள் இவர் இறந்த பிறகு வெறும் 5 ரூபாய்க்கு வித்தாங்களாம். மொத்த கவிதை தொகுப்போட காப்பிரைட் பிரதியும் வெறும் 5 ரூபாய்க்கு அந்த காலத்துல விற்கப்பட்டிருக்கு. 5 ரூபாய்ங்கிறது அப்ப பெரிய காசா இருக்கலாம். இவருடைய கவிதை தொகுப்போட மதிப்பு எந்த காலமா இருந்தாலும் சரி, அந்த காலத்துல 5 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்கலாம். ஆனா வெறும் 500 ரூபாய் மதிப்புள்ள கவிதை தொகுப்பா இது இவர் எழுதுனது. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள்.